ஸோ இது கிர்லோஸ்கர் 4R 1040 இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் பிளாக்கை நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னாக்கா நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாட்டர் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்ஸும் அந்த கப்பு இருக்குது பாருங்கள், அந்த கப்பு எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஜேசிபி இன்ஜினும் இந்த இன்ஜினும் நம்ம கம்பாரிசன் பார்க்கலாம் அதில், சரிங்களா? அந்த கப்பு இருக்குது பாருங்கள், அதோ அங்கே பாருங்கள், அந்த கப்பு வாட்டரோட ஹோல்ஸு, சரிங்களா? வாட்டரோட ஹோல்ஸை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காகவே அந்த கப்பு கிர்லோஸ்கரில் அவருங்க கொடுத்துருக்காங்களா, அந்தாண்ட பக்கம் அந்த கப்பு இருக்கும், அது வாட்டர் ஹோல்ஸு. ஸோ அது வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த கப்பு வச்சுருக்காங்க, சரிங்களா? நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு புது கப்பை நமக்கு இன்செர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இன்ஜின் பிளாக்கில், சரிங்களா, இது ஃப்ரண்ட்டு அது பேக்கு அதெல்லாம் பார்த்துக்குங்க. இன்ஜின் பிளாக்கு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இன்ஜின் பிளாக்கில் வாட்டர் ஹோல்ஸு, அந்த கப்பு எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்க, அது வந்து வாட்டரோட ஹோல்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான். ஸோ இது நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஜேசிபி இன்ஜினை பார்க்கலாம். ஸோ ஜேசிபி இன்ஜினில் பார்த்தீங்கனாக்கா 444, சரிங்களா? இந்த இன்ஜினில் பார்த்தீங்கனாக்கா அந்த மாதிரி எதுவுமே இருக்கே இருக்காது, சரிங்களா? இந்தாண்ட பக்கமும் சரி அந்தாண்ட பக்கமும் சரி எதுவுமே இருக்காது. அங்கே பாருங்கள், ஒரே ஒரு பழுப்பு மட்டும் இருக்கும் இன்ஜினில் இருந்து, அது ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து வாட்டர் வந்து ரேடியேட்டருக்கு போகிறதும், சரிங்களா? ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இதுதான், அதில் வாட்டரோட வோல்ஸ்க்கான அந்த கப்பு அதில் இருக்கும் கிர்லோஸ்கரில், இதில் இருக்காது. ஸோ அடுத்து ஒரு தகவலோடு நம்ம பார்க்கலாம், லைக் பண்ணுங்கள்.